நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டாவது சுற்றோட பேர் வந்து டிஷூம் டிஷூம். இப்போ டிஷூம் டிஷூம் என்னன்னா, நாங்க கேள்வி கேக்குறோம் இல்லையா, உனக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபேனை நிறுத்திடும். ஓடி நிற்கண்டா, ஓடி நிற்கும் போது மூஞ்சாலேயே நிறுத்தணும். நிறுத்திட்டு இந்த பஸ்ஸை அழுத்தணும். ரோபோ எஸ் ஜாகிரதை, என்னோட ஃபேன் ரொம்ப காஸ்ட்லி. சுற்றினுடைய முதல் கேள்வி, ஓடாத கடிகாரம் ஒரு நாளில் எத்தனை முறை சரியான நேரத்தை காட்டும்? அர்ச்சனா சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த கேள்வி, உங்களுடைய அண்ணியின் மாமியார் உங்களுக்கு என்ன உறவு முறை வேண்டும்? மிஸ்டர் ரோபோ எஸ் பித்தலாங்கடி பிலிப்பியா சொல்லுமா? அண்ணியின் மாமியார், எஸ் அண்ணியோடைய மாமியார் வந்து எனக்கு. இதெல்லாம் வந்து உங்களுடைய எல்லா ஆதரவுடையும் ரோபோவை ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, இல்ல ரெண்டாவது வசனமுக்கு வந்து மாக்காப்பா. எஸ் சொல்லுங்க மாக்காப்பா. அம்மா எஸ் சரியான நெப்போலியனின் வெள்ளை குதிரையின் நிறம் என்ன? உங்களுக்கான அடுத்த கேள்வி, சிவ கார்த்திகேயனுக்கும் பார்வதிக்கும் உள்ள உறவு முறை, இது சர்வ நிச்சயமா மாபெரும் திருட்டு பயல் ரோபோ சங்கர். கணவன் மனைவி யாரு வெத்த பிள்ளையோ, அப்படி புத்தி கட்டி அலையுதே, புத்தி கட்டி அலையுதே. சொல்லுமா சிவகார்த்திகேயன் பாரதி கணவன் மனைவியா? உன்னோட அறிவுல கொல்லிய வைக்க, உன்ன போய் தீல வைக்க, எந்த எதை வச்சு நீ வந்து கணவன் மனைவி சொன்ன? பரமசிவன் பார்வதி, அதை வச்சு நான் சொல்றேன். ஏய் என்னமா சிவ கார்த்திகேயன்றாங்கல்ல, சிவ கார்த்திகேயனுக்கு பார்வதிக்குள்ள ஒரு, அத நான் ஷார்ட்டா ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சிவன் பார்வதி, இனிமேல் உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. ஓகேவா? ஆன்சர் சரியான விடை தாய் மகன். சரி மகாபா, ரோபோ இவ்வளவு பிரில்லியன்ட்டான ஒரு ஆன்சர் உடனடியா டெலிவரி பண்ணாரு, அந்த டெலிவரிய பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல நாடு அந்த ஆன்சர் தான் சொல்லணும். தேங்க் யூ மா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்க வீட்டு கோழி எங்க வீட்டுல முட்டை போட்டா முட்டை யாருக்கு சொந்தம்? ஓகே மிஸ்டர் படாக ஆபீஸ் சொல்லுங்க. கோழிக்கு தான் சொந்தம். இட்ஸ் a brilliant answer but it's a wrong answer. செகண்ட் எடுத்தது யாரு? நெக்ஸ்ட் நம்ம இவர மகாப்ஸ். கோழியோட சொந்தக்காரர் வீட்டுக்கு தான் சொந்தம். அதுதான் வந்து அவர் நாசுக்கா சொன்னாரா? கரெக்டா சொல்லுங்க, யார் வீட்டுக்கு சொந்தம்? எங்க அவங்க வீட்டுக்கு தான் சொந்தம். நடிகர் நிழல்கள் ரவி நடித்த முதல் திரைப்படம் மகாபா? நிழல்கள் ரவி சார் நடித்த முதல் படம் நிழல்கள். பரவாயில்ல, பிரில்லியன்ட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் உடனடியா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பேசும் படத்தில் பேசாமல் நடித்த கதாநாயகன் யார்? கோபி சொல்லுங்க.
இது டவுட் ஒன்னு கேக்குறேன். எந்த கேக்குறேன், பழசா பூசா? பழசு. பழசுனா தியாகராஜ பாகவதர், புதுசுல கமல்ஹாசன். வெரி குட், ரெண்டுமே மிகச்சரியான வினை. உங்களுக்கான அடுத்த கடுமையான கேள்வி, முக்கோணத்தில் எத்தனை கோணம் உள்ளது? எஸ் மகாபா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பசர பிரஸ் பண்ணீங்க. மூன்று கோணங்கள் உள்ளது. வெரி குட். முக்கோணம், சதுரம், செவ்வகம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும். முக்கோணம், சதுரம், செவ்வகம், ரவுண்டு, அதை அப்படியே வரைஞ்சு கம்மி. முக்கோணம் எப்படி இருக்கு? முக்கோணம் வந்து இந்த எய்ட்ஸ்க்கு வைப்பாங்கல்ல, உங்களுக்கான அடுத்த கேள்வி, சென்னை இதற்கு முன் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அர்ச்சனா மேடம், நீங்க தான் இதற்கு முன் கேட்டதை நீங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். நடத்தி முடிச்சாச்சு, எல்லாருமே சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இந்த சுற்றுல யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? பார்க்கலாமே. சூப்பர், ரெண்டு சுற்றையும் சேர்த்து மாகாபா முன்னிலையில் இருக்காரு. மிஸ்டர் ரோபோ அண்ட் மிஸ்டர் படாவா கோபி இரண்டாவது இடத்துல சமநிலையில் இருக்கீங்க. சமநிலையில் இருக்கவே முடியாது. ரொம்ப அமைதியா மூணாவது இடத்துல சைலண்ட் கோபி. எஸ் அர்ச்சனா மேடம் வந்து வாய் திறக்காத ஒரே காரணத்தினால பின்தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ அடுத்த இரண்டு சுற்றுகளில் வாயை திறந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி முன்னிலைக்கு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி டேஞ்சரஸான விஷயங்கள் எனக்கு கொடுக்காதீங்க. ஐ அம் எ வெரி டெலிகேட் ஃப்ளவர். ஓகே, சரி. அப்போ அடுத்த ரவுண்ட் அவங்களுக்கு மட்டும் பாம்பு புத்து உள்ள கையை விட்டு பாம்பு புத்து மசர எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்ட் பண்ணிடலாம்.